ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2014 ரிலீஸ் ஆன கிங்ஸ்மேன் த சீக்ரெட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் காமெடி ஸ்பை மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். படம் பார்க்குறப்போ ஒரு ஃபுல் ஃபன் ஆக்ஷன் ரேட் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ படத்தை பார்க்கணும்னா கூட கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ண அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படிங்கிறத செட்டிங்ஸில் பார்த்தேன். அது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சேஞ்சஸ்லாம் கூட நான் பண்ணிப்பேன். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். 1997 மிடில் ஈஸ்ட்ல படம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு டெரரிஸ்ட் கேங் இருக்கு, அவங்க கிங்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டை சார்ந்தவங்க எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு டெரரிஸ்ட மட்டும் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேக்குறாங்க, ஆனா அவன் எதுவுமே சொல்லாததால அவன் காலையே ஒருத்தர் ஷூட் பண்றாரு. அவர் பேரு ஹாரி. அவன் உடனே கீழே குனிஞ்சிருந்திருக்கிறான். அப்போதான் அவன் ஒரு ஹேண்ட் கிரனேட் ஆன் பண்ணிட்டான்னு தெரியுது. மத்தவங்களெல்லாம் காப்பாத்த அந்த நாலு பேர்ல ஒரு ஆள் மட்டும் அவன் மேல குதிச்சு அவனே சாக்ரிஃபைஸ் பண்ணி மத்தவங்களை காப்பாத்துறாரு. ஹாரி போய் இறந்து போனவரோட ஃபேமிலிய போய் மீட் பண்றாரு. அவரோட ஒய்ஃப் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு. அவங்க கிட்ட ஒரு பேஜ கொடுக்கறாரு, ஆனா அதை அவங்க வாங்க மாட்டாங்க. சோ அவரோட பையன் அங்க பக்கத்துல இருக்கான், ரொம்ப சின்ன பையனா இருக்கான். அவனோட பேர் எக்ஸி அப்படின்னு சொல்றான். அவங்க கிட்ட போய் அந்த பேஜ கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷம் ஆகிடுது. அர்ஜென்டினால ஏதோ ஒரு இடத்துல ஒரு ப்ரொஃபஸரே ஒரு குரூப் கடத்தி வச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா அந்த கிங்ஸ்மேனை சேர்ந்த லான்ஸ்லாட் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் தான். அவர் அந்த ஆளுங்களை எல்லாம் அடிச்சு போட்டு இந்த ப்ரொஃபஸரை காப்பாத்திட்டேன்னு நினைக்கிறப்போ வேற யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. அந்த டைம்ல இவர் போய் திறக்க போறப்ப இவர் பின்னாடி ஒரு பொண்ணு வரா. அவளுக்கு காலே இல்ல, ஏதோ ஸ்டீல்ல செஞ்ச ஆர்டிபிஷியலான கால் மாதிரி தான் இருக்கு. அதுல பயங்கரமான ஒரு கத்தி இருக்கு. அதாலேயே இவர் அட்டாக் பண்றப்போ இவர் அப்படியே ரெண்டா பொழந்து கீழே விழுறாரு. அந்த பொண்ணு செத்து போனவங்க மேல எல்லாம் பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு கதவு போய் ஓபன் பண்றா. அப்பதான் வில்லன் வராரு. அவரோட பேர் வேலண்டைன். வேலண்டைன் எதுக்கு இவரை கடத்தி வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபசர் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சவுண்ட் வேவ் இருக்கு. அதை கேக்குறவங்க எல்லாருக்கும் வயலன்ஸ் தலைக்கேறி பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. இன்னொரு வேவ் கேக்குறவங்க அதனால அஃபெக்ட் ஆகாம இருக்காங்க. இதைதான் இவன் கண்டுபிடிச்சிருக்கான். இதை இவன் கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு தான் வேலண்டைன் இவனை கடத்தி வச்சிருக்காரு. ஹாரி கிங்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு டெய்லர் கடைக்கு போறாரு. வெளியே இருக்கவங்களுக்கு அது ஒரு டெய்லர் கடை, ஆனா உள்ள இருக்கவங்களுக்கு தான் அது ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அப்படிங்கிறது தெரியும். உள்ள போனா ஆர்த்தர் அப்படிங்கிற ஒருத்தரை மீட் பண்றாரு. அவர் தான் இந்த கிங்ஸ்மேனுக்கு ஒரு ஹெட் மாதிரி. அப்போ மெர்லின் அப்படிங்கிற ஒருத்தரும் வராரு. அவர் தான் இந்த கிங்ஸ்மேனோட அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மெர்லின் தான் லான்ஸ்லாட் ஒரு ப்ரொஃபஸரை காப்பாத்த போய் இறந்ததா சொல்றாரு. அவர் இன்னொரு நியூஸ் என்ன சொல்றாருன்னா, சில சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்க அவங்களையே ஷூட் பண்ணிக்கிட்டு செத்துருக்காங்க. அதெல்லாம் ஏன் அப்படின்னு தெரியலன்னு சொல்றாரு. அண்ட் இந்த மீட்டிங் இவங்க மூணு பேருக்குள்ளயான்னு பாத்தீங்கன்னா, இல்ல அவங்க கண்ணாடி வழியா வர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா நிறைய ஏஜென்ட்ஸ் இவங்களோட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ற ஸ்பெக்ஸ் மூலமா தான் தெரியுது. மார்லின் என்ன சொல்றாரு, இந்த ப்ரொஃபஸரை காப்பாத்த போய் தான் லான்ஸ்லாட் இறந்தாரு. ஆனா இந்த ப்ரொஃபஸர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவர் அவரோட காலேஜ்ல தான் இருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு. அதே டைம்ல ஹெட் ஆர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த லான்ஸ்லாட்டோட இடத்த ஃபில் பண்றதுக்காக நமக்கு வேற ஒரு ஏஜென்ட் தேவை. சோ எல்லாரும் ஒருத்தரை சஜஸ்ட் பண்ணுங்க, யார் பெஸ்டோ அவங்கள எடுத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்றாரு. சோ அந்த மீட்டிங்கும் அங்கேயே முடியுது. அந்த சின்ன பையனா இருந்த எக்ஸி இப்போ ஒரு யங்ஸ்டர் ஆகிட்டான். எக்ஸியோட அம்மா அடுத்த மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை கூட இருக்கு. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் ஒரு கோளாரா இருக்கான். எக்ஸி அங்கிருந்து கிளம்பி அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க ஒரு பப் போறான். அங்க பேசிட்டு இருக்கப்போ இவங்களோட பிரச்சனை பண்றதுக்குனே அங்க ஒரு கேங் இருக்கானுங்க. ஆனா எக்ஸி பேசாம வெளியே போயிடுறான். என்னடா பேசாம வந்துட்டான் அப்படின்னு பார்த்தா அவனோட கார் சாவி எடுத்துட்டு வந்திருக்கான். சோ அவன் முன்னாடியே அவன் கார்ல 360 போட்டு காட்டுறான். அப்புறம் அங்கிருந்து அவன் கிளம்பினோன்னு இந்த கார்காரன் போலீஸ்க்கு இதை இன்ஃபார்ம் பண்ணிடுறான். சோ போலீஸ் இவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போலீஸ் கிட்ட இருந்து பயங்கர ஜாலியா எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல ஒரு நாயை இடிக்கிற மாதிரி இருக்கு. சோ எக்ஸியால அந்த நாயை தூக்க முடியல. சோ போய் ஒரு கார்ல இடிச்சுக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கிருந்து ஓட சொல்லிடுறான். அப்புறம் அவனே போய் அந்த போலீஸோட காரை இடிக்கிறான். இதனால எக்ஸியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவன் கழுத்துல இருக்க அந்த மெடலை பாக்குறான். ஏதாவது பிரச்சனைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணுன்னு சொல்லி அதுல இருக்க நம்பருக்கு கால் பண்ண சொல்லி ஹாரி ஹாட் சொல்லியிருப்பாரு. அவனும் கால் பண்ணி அவர் சொன்ன அந்த சீக்ரெட் கூட சொல்றான். உடனே கொஞ்ச நேரத்துல போன் கட் ஆகுது. இந்த போலீஸ்க்கு யாரோ கால் பண்ணி அவனை விட சொல்றாங்க போல. அவனையும் ரிலீஸ் பண்றாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. வெளியே வரப்போ வெளியே ஹாரி ஹாட் நிக்கிறாரு. எக்ஸிய ஒரு பப்புக்கு கூட்டு போறாரு. அவங்க அப்பாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறப்போ நேத்து எக்ஸியோட பிரச்சனை பண்ண அந்த பசங்களாம் வரானுங்க. அவனுங்களாம் வந்து ஹாரிய மிரட்டி வெளியே போயிடு அப்படின்னு சொல்றாங்க. அவரும் போறாரு. ஆனா வெளியே போல போய் அந்த கதவு டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு இவனுங்களெல்லாம் புரட்டி எடுக்கிறாரு. அவர் ஒரு அம்பரலா வச்சிருப்பாரு. அதை வச்சு பயங்கரமா சண்டை போடுறாரு. அது ஒரு கன்னா ஷீல்டா பயங்கரமா யூஸ் ஆகுது. ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்னா இப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. அந்த கடைக்காரன் போலீஸ்க்கு போன் பண்ண போறான். அவன் மேலையும் வாட்சை வச்சு ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணி அவன் எல்லாத்தையும் மறக்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எக்ஸிய கிங்ஸ்மேன் டெய்லர் ஷாப் வான் தட்டி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. எக்ஸியும் அவனோட வீட்டுக்கு போறான். அவனோட ஸ்டெப் ஃபாதர் ஏன் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்றேன்னு அவனை போட்டு செம்மையா அடிக்கிறாரு. ஹாரி பாத்தீங்கன்னா எக்ஸிய தட்டி கொடுக்கறப்போ ஒரு மைக் அவன் மேல பிக்ஸ் பண்ணிருப்பாரு. அது மூலயமா இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே அவர் கேட்டுட்டு இருக்காரு. அவர் அங்க இருந்து எக்ஸியோட ஸ்டெப் ஃபாதரை மிரட்டுறாரு. எக்ஸியும் அந்த இடத்துக்கு வர சொல்றாரு. எக்ஸியும் வெளியே போறப்போ அவர் அடிச்சு போட்ட அந்த பசங்களாம் இவனை ரவுண்ட் கட்டுறாங்க. இருந்தாலும் இவன் பில்டிங்கா எகிரி குதிச்சு அங்க இருந்து தப்பிச்சிடுறான். அவரை போய் மீட் பண்றான். ஹாரி எக்ஸி கிட்ட இந்த கிங்ஸ்மேனை பத்தியும் அவங்க அப்பா இந்த மாதிரி தான் ஒரு ஏஜென்டா இருந்தாங்கிறதையும் சொல்லிடுறாரு. நீயும் ஒரு ஏஜென்ட் ஆக ஆசைப்படுறேன்னு கேக்குறப்போ அவனும் ஓகே சொல்றான். முதல்ல அதுக்கு நீ சில
டெஸ்டெல்லாம் பாஸ் பண்ணுன்ட்டு ஒரு மிரர் மாதிரி ஒன்று இருக்கு, அதில் கை வைக்கிறாரு. அது அப்படியே லிஃப்ட் மாதிரி கீழே இறங்க ஆரம்பிக்குது. ரொம்ப அண்டர் கிரவுண்ட் போனோன்னே அங்கே ஒரு மெட்ரோ ரயில் மாதிரி இருக்கு, ரெண்டு பேர் மூணு பேர் தான் உட்கார முடியும். அதுக்குள்ளே போய் உட்காறாங்க. அங்கேருந்து சல்லுன்னு வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே தான் இந்த கிங்ஸ்மேன் ஆஃபீஸ் இருக்கு. எக்ஸி வயசுலேயே நிறைய பசங்க இருக்காங்க, எக்ஸியும் அங்கே போய் நிற்கிறான். இவங்க எல்லாரையும் தான் டெஸ்ட் பண்ண போறாங்க. இதில் யார் கடைசியாக பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த லான்ஸ்லாட்டோட பொசிஷனுக்கு வருவாங்க. இது எல்லாத்தையுமே மெர்லின் தான் பார்த்துக்க போறாரு. அந்த குரூப்ல ராக்ஸின்னு ஒரு பொண்ணு எக்ஸியோட ஃப்ரெண்ட் ஆகிறா. ஆனால் சார்லி அப்புறம் சில கேங் பசங்களாம் இருக்கானுங்க. அவங்க பெரிய காலேஜ்லாம் படிச்சுட்டு வந்திருப்பானுங்க போல. ஸோ எக்ஸியை கொஞ்சம் மட்டம் தட்டுறானுங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல இவங்கலாம் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த ரூம்குள்ள தண்ணிலாம் வருது. அந்த ரூம் ஃபுல்லாவே தண்ணி ஆகிடுது. இவங்கலாம் எப்படி தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட். எல்லாருமே டாய்லெட்ல ஒரு டியூபை வச்சு மூச்சு விட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எக்ஸி மட்டும் அங்கே ஒரு மிரர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். அதை போய் உடைக்க ட்ரை பண்றான். அந்த கண்ணாடியும் உடஞ்சு தண்ணியெல்லாம் வெளியே போய் ஊத்தி இவங்களும் போய் வெளியே விழுறாங்க. மர்லினும் இதை எல்லாத்தையும் நோட் பண்றாரு. முதல்ல எக்ஸி பண்ணதை பாராட்டுறாரு. எல்லாரும் பண்ணதுமே கரெக்ட் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. ஆனா நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. டீம் எஃபர்ட் ரொம்ப முக்கியம். அதை நீங்க பண்ணாததால உள்ள என்ன நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு காட்டுறது. அங்க பார்த்தா ஒரு பொண்ணு மட்டும் தப்பிக்க முடியாம உள்ளே மாட்டி இருந்திருக்கா. அதே டைம்ல ஹாரி பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஸரை போய் அந்த காலேஜ்ல பார்த்து மிரட்டிட்டு இருக்கான். அர்ஜென்டினால என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த டைம்ல அந்த ப்ரொஃபஸரோட தலை பிளாஸ்ட் ஆகுது. ஹாரிக்கு ஒண்ணுமே புரியல. இந்த டைம்ல வேலண்டைனோட ஆளுங்க ஹாரி அட்டாக் பண்ண வந்துடுறாங்க. அதுக்குள்ள ஹாரி ஒரு ஹேண்ட் கிரனேட வச்சு அங்கிருந்து வெளியே குதிக்கிறாரு. ஆனா அந்த பாம் அதுக்குள்ள வெடிக்குது. ஹாரிக்கும் லைட்டா அடிபடுது. அதனால அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அடுத்த டெஸ்ட் உங்களுக்குலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கறது தான். எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பவர்ஃபுல்லான நாயெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனா எக்ஸிக்கு கிடைச்சது ஒரு பக்கு தான். ஹாரி எந்த கண்டிஷன்ல இருக்காரு அப்படிங்கறதையும் எக்ஸி வந்து பாக்குறான். எல்லாரோட நாயும் ட்ரைனிங் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கு. ஆனா எக்ஸியோட பக்கு மட்டும் அவன் சொல்ற பேச்சு சுத்தமா கேட்க மாட்டேங்குது. இந்த டைம்ல வேலண்டைன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சிம் கார்டா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வேலண்டைன் ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டரையும் அந்த நாட்டோட பிரின்சஸையும் மீட் பண்றான். அவங்க கிட்ட மக்களுக்கெல்லாம் ஒரு சிப்பை பொருத்திட்டோம்னா அவங்களுக்கு ஏதாவது நோயெல்லாம் இருந்ததுன்னா அது மூலியமா டயக்னைஸ் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் ஒத்துக்கிறாரு. ஆனா பிரின்சஸ் வேணா, அது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே வேலண்டைனோட அசிஸ்டன்ட் அந்த பிரின்சஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே பிரின்சஸோட பாடி கார்டுலாம் இவங்களை அட்டாக் பண்ண வரப்போ அவங்க அந்த ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த சிப்பை முதல்ல அந்த பிரைம் மினிஸ்டருக்கு இம்ப்ளான் பண்றாங்க சர்ஜரி பண்ணி. உலகத்துல இருக்க முக்கிய புள்ளி எல்லாருக்குமே இதை பண்ண போறதா சொல்றாங்க. ஹாரி கோமால இருந்து வெளியே வந்துடுறாரு. எக்ஸியும் மர்லினும் அவரை வந்து மீட் பண்றாங்க. மர்லின் அந்த ப்ரொஃபசர் எப்படி வெடிச்சு செத்தாங்கிறது சொல்லிட்டு அதுக்கும் இந்த வேலண்டைனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கறதே சொல்றான். இந்த டைம் வேலண்டைன் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படி அம்பானி ஃப்ரீயா ஜியோ சிம் கொடுத்து ஃப்ரீ கால் ஃப்ரீ இன்டர்நெட் கொடுத்தாரோ அதே மாதிரி அங்கேயும் தரான். ஆனா லைஃப் லாங் தரேன் அப்படின்னு சொல்றான். அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பாக்குறப்போ அவனோட செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இம்ப்ளான் பண்ணிருக்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த டெஸ்டா பாரா ஜம்பிங் தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல லேண்ட் ஆகணும். இதுதான் அந்த டெஸ்ட். எல்லாரும் தைரியமா பண்றாங்க. ஆனா ராக்ஸி மட்டும் பயந்துட்டே தான் கீழே குதிக்கிறா. ஒரு லெவலுக்கு மேல எல்லாருமே செம ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அப்போ மர்லின் என்ன சொல்றாரு, ஒருத்தர் கிட்ட மட்டும் பாராசூட் இல்ல, சோ பார்த்து குரூப் ஃபார்ம் பண்ணி லேண்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நிறைய பேர் பயந்துகிட்டு அவங்களுக்கு பாராசூட் இருக்கான்னு ஆன் பண்ணிடுறாங்க. கடைசியில சார்லி எக்ஸி அப்புறம் ராக்ஸி மட்டும் தான் இருக்காங்க. லேண்டிங் டைம்ல சார்லியும் ஓபன் பண்ணிடுறான். எக்ஸியும் ராக்ஸியும் மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க. எக்ஸி அவளை டைட்டா பிடிச்சிக்கிட்டு அந்த பாராசூட் ஆன் பண்ணி ரெண்டு பேரும் எப்படியோ லேண்ட் ஆயிடுறாங்க. எக்ஸி ராக்ஸி அப்புறமா சார்லி மூணு பேர் மட்டும் தான் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆறாங்க. மத்த எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாரும் கிளம்பினதுக்கு அப்புறமா எக்ஸி மர்லின் கிட்ட எப்படி எனக்கு மட்டும் பாராசூட் இல்லாம விடலாம் அப்படின்னு கேக்குறான். அப்போதான் உனக்கும் பாராசூட் இருக்கு, நான் சும்மா சொன்னேங்கிறத அவர் சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. ஹாரி வேலண்டைனை போயிட்டு ஒரு டின்னர்ல மீட் பண்றாரு. ஒரு ஸ்பான்சர் மாதிரி போய் மீட் பண்றாரு. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு ஹாரி அங்கிருந்து கிளம்புறப்போ வேலண்டைனோட ஆளு நான் வேணா அவனை ஃபாலோ பண்ணட்டுமான்னு கேக்குறா. உடனே இவர் ஹாரியோட ட்ரிங்க்லயே நான் உனக்கு கலந்துட்டேன், அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த பிரின்சஸ் காணாம போன விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. இந்த கிங்ஸ்மேனுக்கும் தெரியுது. வேலண்டைன் தான் அவளை ஒரு செல்ல அடைச்சு வச்சிருக்கான். அவ இதை ஒத்துக்கிட்டாதான் விடுவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவ ஒத்துக்க மறுக்கிறா. அதே மாதிரி இந்த ஃப்ரீ சிம் வாங்கறதுக்கு மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா போய் நிக்கிறாங்க. பயங்கர மில்லியன் கணக்குல இந்த ஃப்ரீ சிம் எல்லாம் விக்குது. மர்லின் அடுத்த டாஸ்கா ஒரு பொண்ணோட போட்டோவை காமிச்சு இவளை கடத்துறதுதான் உங்க அடுத்த டாஸ்க் அப்படிங்கறத சொல்றாரு. உடனே அந்த பொண்ணை போய் ஒரு பப்ல மீட் பண்றாங்க. அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து அதுல மயக்க மருந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் மயக்கம் ஆகிடுறாங்க. எக்ஸி எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா ஒரு ரயில்வே ட்ராக்ல அவனை கட்டி போட்டு வச்சிருக்காரு. கிங்ஸ்மேனை பத்தி நீ சொல்லலன்னா இந்த ட்ரெயின் உன் மேல வந்து ஏறிடும் அப்படின்னு மிரட்டுறாரு. இருந்தாலும் இவன் எதுவுமே சொல்லாம இருக்கான். அந்த ட்ரெயின் ரொம்ப கிட்ட வருது. இருந்தா கூட இவன் எதுவுமே சொல்லல. அந்த ட்ரெயின் இவன் மேல ஏறி போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ட்ரெயின் இவன் மேல ஏறி போல. கீழே இவனை வச்சிருக்காங்க. ஹாரி அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. இது ஒரு டெஸ்ட் மாதிரி, எந்த அளவுக்கு லாயலா இவங்க கிங்ஸ்மேனுக்கு இருக்காங்க அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக. இதுல ஆல்ரெடி ராக்ஸியும் பாஸ் ஆகிட்டா. ஆனா சார்லி பாத்தீங்கன்னா கிங்ஸ்மேனை பத்தி அந்த ஆள் கிட்ட சொல்லிடுறான். சோ அவன் ஃபெயில். அவன் அங்கேயே கட்டி போட்ட மாதிரி அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வேலண்டைன் அந்த மிஷனை ஸ்டார்ட் பண்ண அவனோட ஹேண்ட் பிரிண்டை பாஸ்வேர்டை செட் பண்றான். ஹாரி எக்ஸிக்கு ஒரு சூட் எடுக்கிறதுக்காக அந்த டெய்லர் ஷாப் போறாரு. அப்போ அந்த ட்ரையல் ரூம் ஃப்ரீயா இல்லாததால முதல்ல வேற விஷயத்த போய் காட்டுறேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அங்க இவங்களோட ஆயுதங்கள்லாம் இருக்கு. ஒரு ஷூவை செலக்ட் பண்றான். அந்த ஷூலயே பாத்தீங்கன்னா நைஃப்லாம் இருக்கு. ஒரு பெண்ணை வச்சு கெமிக்கல் ரிலீஸ்
யூஸ் பண்ணி சாகடிக்க முடியும்னு ஒன்று சொல்றாரு. ஒரு சின்ன லைட்டர் மாதிரி தான் இருக்கு, அது ஒரு ஹேண்ட் கிரனேட் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே வேற லெவல் ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கு. அப்புறம் அங்கிருந்து வெளியே வராங்க. அப்போ இந்த ட்ரேட் ரூம்ல இருந்து யார் வரான்னு பாத்தீங்கன்னா வேலண்டைன் வரான். இவரை டவுட் பண்ணி தான் இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். வேலண்டைனுக்கு இந்த கிங்ஸ்மேன் ஏஜென்சியை பத்தியும் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி எக்ஸிக்கும் ராக்ஸிக்கும் அடுத்து அந்த ஃபைனல் டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இவ்வளவு நாளா வளர்த்த அந்த நாயை ஷூட் பண்ணணும், இதுதான் அந்த டெஸ்ட். எக்ஸினால இதை பண்ண முடியல, அதனால ஆர்த்தர் அவனை இங்க இருந்து கிளம்ப சொல்லிடுறாரு. ஆனா ராக்ஸி இதை பண்ணிட்டா போல. அவன் அவனோட நாய்க்குட்டி எடுத்துட்டு ஒரு கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி அவனோட வீட்டுக்கு போறான். அவங்க அம்மாவை அந்த ஸ்டெப் ஃபாதர் அடிச்சிருக்கதை பார்த்துட்டு அந்த ஸ்டெப் ஃபாதரோட சண்டை போடுறதுக்காக போறான். இவன் வெளியே இறங்கத்துக்கு முன்னாடி அந்த கார் தானா ஸ்டார்ட் ஆகி அது பாட்டுல டிரைவ் பண்ணி ஒரு இடத்துக்கு போகுது. இது எல்லாத்தையும் ஹாரி தான் ஒரு டேப் மாதிரி ஒன்னு வச்சு கண்ட்ரோல் பண்ணிருக்காரு இந்த காரையே. முதல்ல அந்த காரை எடுத்ததுக்காக திட்டுறாரு, அதுக்கப்புறம் எதுக்கு ஷூட் பண்ணலன்னு சொல்லி திட்டுறாரு. வேலைக்காக எதுவுமே தெரியாத ஒரு நாயை கொலை பண்ண சொல்றீங்களான்னு அவன் கேக்குறான். ஏன்னா போலீஸ் கிட்ட அரெஸ்ட் ஆகும்னு கூட பாக்காம ஒரு நாயை ஏத்தாம போய் மாட்டிருப்பான்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவன். அப்பதான் ஹாரி என்ன சொல்றாரு, அந்த கன் உண்மையான கன்னே கிடையாது, நீ ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருந்தாலே போதும், நீ ஒரு ஏஜென்ட் ஆயிருப்ப என்ன எடுத்துக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஹாரி இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சர்ச்சுக்கு போறாரு. மேலையும் எக்ஸியும் ஒரு சிசிடிவி மூலமா இவரை நோட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே வேலண்டைனும் இவரை நோட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் அவனோட சிம்ம வச்சிருக்கதால வேலண்டைன் எதையும் ஒன்னு ஆக்டிவேட் பண்றான். அது இந்த சர்ச்ல இருக்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேவ கிரியேட் பண்ணி அவங்க எல்லாரையும் ஒரு சைக்கோ மாதிரி மாத்திருது. அவங்க எல்லாருமே வயலன்ஸோட பீக்குக்கு போயிடுறாங்க, எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்க. ஹாரி கிட்ட அந்த சிம் இல்லைனாலும் அவனும் அந்த வைப்ரேஷனால அட்டாக் பண்ணப்பட்டு அவங்களெல்லாம் அடிச்சிட்டு இருக்கான். ஒரு கிங்ஸ்மேன் ஏஜென்ட் இதெல்லாம் பண்ண மாட்டான், இருந்தாலும் அவங்களெல்லாம் பயங்கரமா சண்டை போட்டு அடிக்கிறான். கிட்டத்தட்ட அங்க இருக்க முக்காவாசி பேரை கொலை பண்ணதே ஹாரி தான். எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் எல்லாத்தையுமே ரியலைஸே பண்றான். ரியலைஸ் ஆயிட்டு வெளியே வரான். வெளியே பார்த்தா வேலண்டைன் நிக்கிறான். வேலண்டைன் கிட்ட இதை பத்தி எல்லாம் கேக்குறப்பதான் வேலண்டைன் எல்லா விஷயத்தையுமே சொல்றான். நிறைய பேருக்கு இந்த மாதிரி சிப் எல்லாம் இன்செர்ட் பண்ணிட்டாதான் சொல்றான். உடனே ஹாரி அவனை அட்டாக் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ளேயே அவன் ஒரு கன் எடுத்து ஹாரிய போட்டுடுறான். எக்ஸி மெர்லின் ஆர்த்தர் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. எக்ஸி என்ன நடக்குதுன்னு புரியாம போய் ஆர்த்தரை போய் மீட் பண்றான். அப்படி ஆர்த்தர் கிட்ட பேசிட்டு இருக்கப்பவே ஆர்த்தரோட கழுத்துல அந்த இம்ப்ளான்டேஷன் பண்ண மாதிரி ஒரு தழும்பு இருக்கத பாக்குறான். ஆர்த்தர் ஹாரிக்காக சொல்லி ஒரு ட்ரிங்க ஊத்தி கொடுக்கறாரு. எக்ஸி ஒரு போட்டோவை காமிச்சு இவங்க எல்லாம் யாருன்னு கேக்குறப்போ ஆர்த்தரும் அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆர்த்தர் வேலண்டைனோட சேர்ந்துட்டத சொல்றாரு. இப்ப நீ சாக போறேன்னு அந்த பெண் மாதிரி உனத்தை காமிச்சிருப்பாருல ஹாரி, அதை ஆன் பண்றாரு. ஆனா அப்பதான் ஹாரி சொல்றான் அந்த போட்டோ பத்தி கேட்டிருப்பான்ல, அப்பவே இந்த கிளாஸ மாத்திருப்பான், சோ இவர் இறந்து போயிடுறாரு. அப்புறம் ஒரு பெண் எடுத்து அவரோட கழுத்தை கிழிச்சு அந்த சிப்பை வெளியே எடுத்துடுறான். வெளியே எடுத்துட்டு போய் அதை மெர்லின் கிட்ட காட்டுறாரு. இந்த வேலண்டைன் ஏன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டே குளோபல் வார்மிங்னால அழிய போகுது, இதுக்கெல்லாம் காரணம் மக்கள் தான் நினைக்கிறான். அதனால அவங்களை அழிக்கிறதுக்காக இந்த சிம்ம கொடுத்து இந்த சவுண்ட் வேவை வர வச்சு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அழிச்சுக்கணும்னு நினைக்கிறான். மிச்சம் இருக்கவங்க இவன் இம்ப்ளான் பண்ண சிப்னால தப்பிச்சவங்க மட்டும்தான், அவங்க எல்லாருமே இவனுக்கு அடிமையா இருப்பாங்க. சோ வேர்ல்டோட ஒரே லீடரா இவன் மாறிடுவான். இதுதான் ஈகோ டெரரிசம் அப்படின்னு சொல்லுவோம். 2.0 படத்துல கூட லைட்டா பாத்திருப்போம். இவங்க மூணு பேரும் அதை ஸ்டாப் பண்றதுக்காக கிளம்புறாங்க. ராக்ஸியை ஒரு இடத்துல இறக்கி அவளுக்கு ஒரு ஏர் பலூனை கட்டி உள்ள ஒரு மிசைல் வச்சிருக்காங்க. சோ இவன் மேல போயிட்டு அந்த சேட்டலைட்டை மிசைல் மூலியமா அழிக்கணும், இதுதான் இவளோட வேலை. லான்ஸ்லாட் பாத்தீங்கன்னா இந்த சிப் இன்செர்ட் பண்ணவங்களெல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு மத்த எல்லா இடத்துலயும் இருக்க மக்கள் எல்லாம் அழிக்க போறான். அந்த இடத்துல ஒரு பார்ட்டி மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. அந்த இடத்துக்கு தான் மெர்லினும் எக்ஸியும் போறாங்க. எக்ஸிக்கு அந்த சூட் எல்லாம் ரெடியாகி பக்காவா ரெடியாகி போறான். மெர்லின் வெளியவே இந்த பிளைட்ல உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஹேக் பண்ணி அவனுக்கு டைரக்ஷன் எல்லாம் சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எக்ஸி இந்த பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கப்போ இவங்களோட டீம்ல இருந்த அந்த சார்லி இருக்கான்ல, அவனும் அங்க வந்து எக்ஸியை கண்டுபிடிச்சு மாட்டி விட்டுறான். எக்ஸி உடனே அவனை அடிச்சு போட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கான். அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இவனை அட்டாக் பண்ண வராங்க. அதே மாதிரி வேலண்டைன் பாத்தீங்கன்னா அவனோட ஹேண்ட் பிரிண்ட வச்சு அந்த சேட்டலைட் ஆக்டிவேட் பண்ணிட்டான். அதனால உலகத்துல இருக்க எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸியோட அம்மா கூட அந்த சின்ன குழந்தைய அடிக்கிறதுக்காக ஒரு ரூம்ல இருந்து கத்தி எடுத்து அந்த ரூமை வெட்டி அதை எப்படியாவது கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வயலன்ஸ் பயங்கரமா இவங்க மூலையில ஏறிடுச்சு. எக்ஸி இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டு அந்த பிளைட்டுக்குள்ள வந்துடுறான். மெர்லின் அவனை அந்த வெப்பன் இருக்க இடத்துக்கு கூட்டு போய் எந்த வெப்பன் வேணும்னு கேக்குறப்போ அவன் அந்த அம்பரலாவை எடுத்துக்கிறான். இந்த டைம் ராக்ஸிய பாத்தீங்கன்னா அவன் அந்த மிசைலை லான்ச் பண்ணி அந்த சேட்டலைட்டையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுறா. எல்லாமே நார்மல் ஆகிடுது. வேலண்டைனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அவன் ஐடியா பண்ணி என்ன பண்றான், பக்கத்துல இருக்க சேட்டலைட்ல இருந்து சிக்னல் எடுத்து அது மூலமா இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். இது மெர்லினுக்கும் தெரிஞ்சிருது. ஆனா மெர்லினால இதை ஸ்டாப் பண்ண முடியல, அதுக்கு அவனோட ஹேண்ட் பிரிண்ட் தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. எக்ஸியும் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு அவனை ஸ்டாப் பண்ணலாம் அங்க போயிட்டு இருக்கான். ஒரு இடத்துல அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ரவுண்ட் கட்டிடுறாங்க. இவன் செல் முன்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த செல்லுக்குள்ள தான் அந்த பிரின்சஸ் இருக்காங்க. மெர்லினையும் ஷூட் பண்றதுக்காக அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. மெர்லின் எப்படியோ அதை ஹேக் பண்ணி அதை வேற சைட்ல ஷூட் பண்ண வச்சிடறாரு. கூடவே அந்த சிப்பு ஒன்னு கிடைச்சிருக்கும்ல, அதை வச்சு மெர்லின் டெஸ்ட்ராய் ஆக்டிவேட் பண்ணோன்னு அந்த சிப்பு இருக்க அந்த சோல்ஜர்ஸ் அந்த பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அந்த தலை எல்லாம் வெடிச்சு அப்படியே கலர்ஃபுல்லா தலை வெடிக்குது. அதுதான் பார்க்க காமெடியா இருக்கு. எக்ஸிகிட்ட அந்த பிரின்சஸ் இந்த வேர்ல்ட காப்பாத்துன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எக்ஸியும் அங்க போறான். அப்ப அந்த வேலண்டைனோட அடியால ஒரு பொண்ணு இருப்பாள், அவன் இவனோட வந்து சண்டை போடுறாங்க. ரெண்டு பேருக்கும்
வரைக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரே இடத்துல அவளோட காலை வச்சு இவன் அட்டாக் பண்ண பாக்குறா, இவன் இவனோட ஷூல இருக்க நைஃபை வச்சு அட்டாக் பண்ண பாக்குறான். ஆனா என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவன் அட்டாக் பண்ணதுல இவளோட டை அப்படியே கீழுது, இவன் அட்டாக் பண்ணதுல சின்னதா அவளுக்கு ஒரு கீரல் விழுது. அதனால அவ அப்படியே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி கீழே விழுறா, ஒரு ஆர்டிபிஷியல் போல. வாலண்டைன் கரெக்டா அதை ஆக்டிவேட் பண்ண போற டைம்ல எக்ஸி என்ன பண்றான், இவளோட கால இருக்கத புடுங்கி அதை தூக்கி வாலண்டைன் மேலேயே தூக்கி போடுறான். அது போய் அவனை சொருகுது, அவன் அங்கிருந்து கீழே விழுறான். ராக்ஸியும் ஏர்த்துக்கு லேண்ட் ஆகிடுறா. எப்படியும் எல்லாரும் சேர்ந்து வேர்ல்ட காப்பாத்திட்டாங்க. கடைசியில அந்த கிங்ஸ்மேனோட கேசிங் புள்ள காமிச்சே படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க. படம் போனதே தெரியல, செம ஜாலியான ஒரு ஃபன் ரைடா போயிடுச்சு. ஹாரி மட்டும் இறக்காம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா அவர் உண்மையாவே இறந்துட்டாரா இல்லையா அப்படிங்கறத பாட்டுவோட எக்ஸ்பிளனேஷன்ல பாப்போம். அதை தவிர உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் இல்ல சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப்